ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா வெண்பொங்கல் செய்வது எப்படி இது பார்த்தீங்கன்னா கோவிலில் செய்வாங்க இல்லையா அந்த பொங்கல் டேஸ்ட்லேயே கிடைக்கும் சிம்பிளான டிஷ் தான் அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க அது குக்கரில் போட்டுடுறோம் அடுத்தது பார்த்திங்கனா பைத்தம்பருப்பு அரை டம்ளர் நீங்கள் எந்த டம்ளரில் போடுறீங்களோ பொங் பச்சரிசி அதே டம்ளரில் பைத்தம் பருப்பு ஹாஃப் டம்ளர் போட்டுக்கோங்க சரி ரெண்டும் போட்டாச்சு ஒரு டம்ளர் பச்சரிசி ஹாஃப் டம்ளர் பருப்பு போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க ஒரு முறை கழுவிட்டு குக்கரில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வைக்கணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க நம்ம ஒன்றரை டம்ளர் இந்த பயிர் மருப்பு சேர்க்கறதால ஒன்றரை டம்ளர் வருது அதனால ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணிக்கு சாரி ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கிறதுனால ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டுரும் இந்த பொங்கல் வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸான ஃபுட் ஹெல்த்தி ஃபுட் அதில் ஏன்னா நம்ம மிளகு ஜீரகம் அப்புறமா கருவேப்பில் இஞ்சி கூட நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கோல்டு காஃப் சரி பண்ணிவிடும் கருவியாச்சு தண்ணியும் ஆறு டம்ளர் ஊற்றியாச்சு தண்ணி ஆறு டம்ளர் ஊற்றியாச்சு தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டால் உங்களுக்கே தெரியும் தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் மூணு விசில் விட்டுடுங்க அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பொங்கல் வெந்ததும் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கருவேப்பில இஞ்சி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க பெருங்காயம் செரிமானத்துக்கு நெய் தாளிக்கிறதுக்கு நெய் முந்திரி வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் விசில் வந்துடுச்சு ஒன்று விசில் வந்துடுச்சு இப்போ பொங்கல் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது பார்த்திங்களா நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக தலை தலைன்னு இதை ஒரு வாட்டி கலறி விட்டுருங்க கலறிட்டு நம்ம தாலிக்கிறதுக்கு போயிடலாம் பொங்கல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் நீங்கள் வாரத்துக்கு ஒன் டைம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது மிளகு இஞ்சிலாம் போடுறதுனால பசங்களுக்கு கோல்டு காஃப்லாம் எடுத்துரும் ஜீரகம் போடுறோம் செரிமானத்துக்கு நெய் ஊற்றியாச்சும் நெய் வந்து அஞ்சு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அப்புறமா ஜீரகம் மிளகு போட்டு அதில் இஞ்சி நம்ம அரிஞ்சு குட்டி குட்டியாக அறிஞ்சிக்கோங்க இஞ்சி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சி பசங்க வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க எடுத்து போட்டுருவாங்க இந்த பொங்கலில் சேர்த்து சாப்பிட்டா உங்களுக்கு கோல்டு காஃப்லாம் சரியாயிடும் கண்டிப்பாக இந்த பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் சரி நல்ல ஜீரக வாசனை வரும் ஒரு லைட்டாக சிம் பண்ணி வருங்க சரி நான் அதை பொங்கலில் கொட்டிடுறேன் அப்படி சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சிம்பிளான டிஷ் தான் பொங்கல்ன்றது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி பண்ணிக்கலாம் சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம் இல்லை சாம்பாருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் கீழே கத்திரிக்காய் கொஸ்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக பொங்கல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்க இது சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் தேங்க் யூ